Praise be to the name of our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Today before going to my testimony I would like you to go through few of the pictures. நான் இந்த சாட்சி சொல்வதற்கு முன்பதாக இந்த நீங்கள் இந்த டிவியில் பார்க்கிற அந்த படங்களை கொஞ்சம் பாருங்கள். There are these all are my blessings and achievements I made in the past 5 years in my organization for my speech. கடந்த 5 வருடங்கள் நான் வேலை செய்ததான கம்பெனியில அந்த ஆபீஸ்ல நான் பெற்றுக்கொண்ட பேச்சில பேசினதற்காக பேச்சு போட்டி பேச்சு காரியங்களில் எனக்கு கிடைத்த பரிசுகள் தான் இவைகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். These all are not to boast about my achievements. இது என்னுடைய பேச்சு திறமையை காண்பிப்பதற்காக அல்ல. But one night God reminded me something and made me speechless. அதை உணர்த்தும்படியாக கர்த்தர் என்னுடைய பேச்சை நிறுத்தி போட்டார். One night last week I remember it was August 8th. கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இரவிலே I lost my speech. என்னுடைய பேச்சு திறமை இல்லாமல் போய்விட்டது. Actually I was going through a long back pain and because of which I lost almost 3 to 4 days of my sleep. அந்த என்னுடைய முதுகெலும்பிலே என்னுடைய முதுகிலே வலி இருந்தபடியினாலே 3-4 நாட்கள் என்னுடைய விடுமுறையை நான் இழந்தேன். So I had to visit the doctor. அதற்காக நான் டாக்டரை பார்க்க வேண்டியதாக இருந்தது. Then we visited the doctor and the doctor prescribed few medicines for me. சில மருந்துகளை டாக்டர் எழுதினார்கள். That night அந்த இரவிலே I don't know how many of you google the medicine and everything. நீங்கள் உங்களுக்கு தெரியா எனக்கு தெரியாது எத்தனை பேர் அந்த மருந்துகளை கவனமாய் பார்த்து சாப்பிடுகள்னு தெரியாது. I asked my son to google all the medicines. என்னுடைய மகனை பார்த்து நீ அந்த மருந்துகளை எல்லாம் கூகுளிலே பார் என்ன மருந்து என்று பார் என்று சொன்னேன். I was wondering there was 3 pain killers. அந்த மருந்திலே 3 வலி நிவாரண மாத்திரைகள் இருந்தது. Doctor prescribed only 2. டாக்டர் 2 தான் எழுதி இருந்தார். I had 3. நான் 3 சாப்பிட்டு விட்டேன். And then I went to sleep. நான் படுக்கைக்கு சென்றேன். I could not sleep. எனக்கு தூங்க வரவில்லை. There was a medicine which was named Tevai Petral. ஒரு மருந்து இருந்தது. அதிலே தேவை பற்றால் அதிலே தேவைப்பட்டால் மட்டும் சாப்பிடுவதற்காக ஒரு மாத்திரை இருந்தது. I had that also. அந்த மாத்திரையும் கூட நான் சாப்பிட்டு விட்டேன். 4 tablets. 4 tablets சாப்பிட்டு விட்டேன். And I slept. My husband was not nearby. He came to Bible study. என்னுடைய கணவர் பைபிள் ஸ்டடிக்கு வந்து விட்டார். நான் வீட்டிலே படுத்து விட்டேன். I could No, I was going numb. என்னுடைய எல்லாமே கீழே போய்கொண்டே இருந்தது. And I slept in the drowsiness for more than 8 hours. என்னுடைய அந்த மயக்கநிலையிலேயே நான் தூங்கிக்கொண்டே இருந்தேன். When I woke up the next morning, காலையிலே நான் எழுந்தேன். My jaws were shaking and I was trembling and I could not speak a word. என்னுடைய உதடுகள் அசைந்தது ஆனால் என்னால் பேசவே முடியவில்லை. Immediately I was rushed to hospital. உடனே ஆஸ்பத்திரிக்கு சென்றோம். Doctor told 3 hours she will be fine. அவர் சொன்னார் 3 மணி நேரத்துக்குள்ளாக அவர் சரியாகி விடுவார்கள் சொன்னார். Then we went home. நாம் வீட்டுக்கு சென்றோம். It was Saturday Sunday all busy days. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ரொம்ப பிஸியா இருந்தோம். Again Monday my condition didn't improve. அந்த திங்கட்கிழமை கூட என்னுடைய நிலைமை மாறவில்லை பேச இயலவில்லை. So we went to hospital again. நாம் திரும்பவும் ஆஸ்பத்திரிக்கு சென்றோம். The doctor felt pity on me and he told get admitted I will make you better. அவர் சொன்னார் நீங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகுங்கள் நான் உங்களை சரி செய்கிறேன் என்று சொன்னார். I got admitted that night. அந்த இரவிலே நான் அட்மிட் ஆனேன். Since it was not prepared my husband came home to get all the dresses. என்னுடைய நாங்கள் சென்றபோது எதையும் எடுக்காமல் சென்று விட்டோம் ஆகவே என்னுடைய கணவர் அதை எடுத்து வரும்படியா வீட்டுக்கு வந்து விட்டார். The nurse started the IV. அந்த IV கையிலே குளுக்கோஸ் ஏறிக்கொண்டிருந்தது. The nurse left the room. நான் அந்த
The nurse left the room and again I became unconscious. திரும்பவுமாக நான் மயக்க நிலைமை அடைந்து விட்டேன். And I was behaving like a mad or I can't say in what situation I was. நான் அந்த நிலைமை எப்படி ஆயினது என்று எனக்கு தெரியவில்லை. என்னை அறியாமலே பல காரியங்களை செய்தேன், பேசினேன். I started pulling the IV. அந்த போடப்பட்ட ஊசி எல்லாம் பிடித்து எரிந்து விட்டேன். I started running from the IV. நான் அங்கிருந்து அங்கும் இங்குமாக ஓட ஆரம்பித்தேன். At last, with the unconsciousness, அந்த மயக்க நிலைமையிலேயே I climbed the bed and kneeled down with the IV and I was pressing it. அந்த அதிலேயே நான் முழங்கார் படிட்டு அந்த ஐவியோடு கூட அந்த ரூமிலே அந்த பெட்டிலே நான் முழங்கார் படிட்டேன். My husband was not nearby. என்னுடைய கணவர் என்னுடைய அருகிலே இல்லை. The nurse came and she started shouting, என்னமா பண்ற, இப்படி பண்ணாத, பாரு ஃபுல்லா பிளட்டா போகுது. அந்த நர்ஸ் வந்து சத்தம் போட்டார்கள், என்ன பண்றீங்கம்மா, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, ரத்தம் போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். I didn't have mouth to speak. I didn't have anybody to call. I was speechless totally at that time. எனக்கு பதில் சொல்ல முடியவில்லை, பதில் சொல்ல இயலாதவளாய் இருந்தேன். My husband told I was acting weird. நான் ஒரு மயக்க நிலைமையிலே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தேன் என்று அவர் சொன்னார்கள். It was 3 days I was fully unconscious and in that bed for almost 3 days in the hospital. அப்படி 3 நாட்கள் நான் அப்படி unconscious, அதாவது மயக்க நிலைமையிலே இருந்தேன். So many people came to see me. சிலரை பார்க்க வந்தார்கள். My sister who don't have guts to travel alone, she came running to see me. என்னுடைய அக்கா அவர்கள் சென்னையிலிருந்து அவர் தனியாக எங்கே போனதில்லை, என்னை பார்க்க வந்தார்கள். My brother's family was ready to book the tickets and wanted to come and see me. என்னுடைய அண்ணனும் குடும்பமாக வர புறப்பட்டார்கள். This all I'm sharing because that is a sibling love, that is a parents love I have created. அதான் என்னுடைய சகோதர சகோதரிகள் பெற்றோருடைய அன்பு. One of my aunty who is in London, who is a doctor, from that day till today she is in constantly monitoring me. என்னுடைய அண்ணி டாக்டரா இருக்கிறவர்கள் இப்போது வரையிலும் என்னோடு தொடர்பிலே இருக்கிறார்கள். I am telling all this because I almost went to the death bed. ஏன் இதை சொல்கிறேன்? நான் இயலாத நிலைமையிலே அந்த படுக்கைக்கு சென்று விட்டேன். But God was in control. ஆனால் கர்த்தரோ என்னை கண்ட்ரோல் பண்ணி கொண்டே இருந்தார். He was with me. அவர் என்னோடு கூட இருந்தார். He gave my parents unconditional support. என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு உதவி செய்தார்கள். Above all, I have my kids. My 12-year-old daughter, she became like my mom and she started taking care of me. என்னுடைய பிள்ளைகள் என்னை நன்றாய் கவனித்தார்கள். என்னுடைய மகள் என்னை அதிகமாக நன்றாய் கவனித்துக் கொண்டார். My son was always, mom, get well soon, get well soon. என்னுடைய மகன், அம்மா சீக்கிரமாய் சுகமடைந்து விடுவீர்கள், சுகமடைந்து விடுவீர்கள். I know few of my friends from the church called me, but I didn't respond because I could not talk back. இங்க இருக்கிற என்னுடைய சிநேகிதிகள் நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டார்கள், என்னால் பேச முடியவில்லை. But doctor told 3 weeks it will take time, you will recover. டாக்டர் சொன்னார், ஒரு 3 வாரங்கள் ஆகும், நீங்கள் பூர்ணமாக அந்த பேச்சு உங்களுக்கு வருவதற்கு 3 வாரம் ஆகும் என்று சொன்னார். Almost 3 weeks and God has healed me. நல்ல கர்த்தர் அந்த 3 வாரத்துக்குள்ளாக எனக்கு பரிபூரணமான சுகத்தை கொடுத்தார். I'm telling all this because நான் ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், when we started this church, this building, இந்த சர்ச் வேலை ஆரம்பித்த போது devil tried to touch my husband's leg. சாத்தானுடைய கணவனுடைய காலை தொட்டான். He was the person who stood to raise this building. இந்த கட்டடத்தை கட்டுவதிலே அவர் முன்னாக நின்றார். But he touched his leg, but he woke up again. சாத்தான் அவர் காலை தொட்டாலும் கர்த்தர் அதிலிருந்தும் விடுதலை கொடுத்தார். He tried to touch my dad, but he is back again. என்னுடைய தகப்பனையும் சாத்தான் தொட்டான், ஆனாலும் அவர் சுகமடைந்தார். He has tried to touch me, but all your support, all your prayers, all God's grace has brought me back again. என்னை தொட்டான், ஆனால் உங்களுடைய ஜெபங்கள் எங்களுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் கூட இருந்து சுகத்தை தந்தார். I still remember, I was telling to Hema sister that past 8 years I have never been admitted in hospital. கடந்த 8 வருடங்களாக நான் ஹாஸ்பிடலில் அட்மிட் ஆகவே இல்லை. But devil was watching it and put me again in the bed. ஆனால் சாத்தானும் அதை கவனித்திருந்து என்னை பெட்டிலே போட்டான்.
even now he is hearing this testimony and he is telling me that I will touch again. அந்த சாத்தான் மீண்டுமாய் போராடி கொண்டே இருக்கிறான், மீண்டும் நான் உன்னை தொடுவேன் என்று. But God is there with us, his grace is there, his power is with us and it is lifting us again and again. ஆனால் கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவனை பாதுகாப்பார், பராமரிப்பார், என்னை தொட்டு எனக்கு சுகம் கொடுப்பார், என்னை நடத்துவார் என்று அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். I don't know, my 12 year old daughter, she told me a very touching thing. அவள் என்னுடைய மகள் ஒரு என்னை மனதை தொட்ட ஒரு காரியத்தை சொன்னாள். She told, doctors told 3 months for daddy, 3 months for tata, 3 weeks for you. I don't know what these 3 is relating to. ஆமாம், இந்த 3 வாரங்கள் 3 நாட்கள் இதெல்லாம் சாத்தான் ஏன் இப்படி வைத்திருக்கிறான் என்று தெரியவில்லை என்று God, the Trinity which is 3 is working with us. This ministry has to go to next level. He is bringing up people. He is doing something with this ministry and it is going to become an extraordinary. கர்த்தர் இந்த ஊழியத்தை இன்னும் பல மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் இந்த நிலைமைக்குள்ளா எங்களை கடத்தி சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். My dad, I got all the discipline. Whatever I am today, it is because of his extraordinary things. என் தகப்பனார் என்னை நன்றாய் வளர்த்து என்னை ஆளாக்கி இருக்கிறார். He is an extraordinary person. This church is an extraordinary church. இந்த சபை, இந்த ஆலயமானது மற்ற சபைகளை காட்டிலும் வித்தியாசமான சபை. One more thing I would like to mention. ஒரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். The will power, the strong will power to get up again and do things, I got it from my mom. என்னுடைய இந்த will power எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது என்னுடைய தாயாருடைய அந்த will powerனால எனக்கு கொடுக்கப்பட்டது. I can tell you, in the entire universe you cannot see a woman with such strong will power which my mom has. இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு தாயை யாரும் பெற்றிருக்க முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கிறார்கள். She has a strong, ஒரு மன தைரியம். Whatever she is, she'll get up and do all the work. That is the will power she has taught me. அவர்கள் செய்து காண்பித்த, இயலாமையிலும் செய்து காண்பித்த, கர்த்தரவர்களுக்கு காண்பித்த அந்த அந்த ஒரு பவர், இயலாமையிலும் எல்லாவற்றையும் செய்கிற ஒரு வில் பவரை அவளுக்கு கொடுத்ததை நான் கண்டு அதிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். God wants us to be an extraordinary person, not an ordinary person. The extra will come when the spirit is with us and we will do extra. I want all the brothers, sisters, daughters, sons to be extraordinary in their life. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியாக, சாதாரண மனிதர்களை காட்டிலும் மேலானவர்களாக செயல்பட நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டும் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்வார். இன்னும் என்னுடைய உதடுகள் அந்த சரிவர பேசுவதற்கான இது முழுதுமாக ரெக்கவர் ஆகவில்லை. ஆனாலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய கர்த்தர் என்னை அப்படி பலப்படுத்துவார். நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவேன், கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன் என்று நிச்சயமாய் நான் உணர்கிறேன். Above all, one person who constantly supported is my husband. இதற்கு மேலாக எல்லாவற்றிலும் என் கணவனை, ஒரு கணவனை ஒருவர் சப்போர்ட் பண்ணார். While we were traveling back, I could not speak. He told me few things which I would like to tell. இந்த உலகத்துல உனக்கு இப்படி நடந்ததுக்கு ரொம்ப கவலைப்படணும்னா அது நான் தான். ஆனா எனக்கு கவலையே இல்லை. நீ பயப்படாத, யார் ஒன்று என்ன சொன்னாலும் வேற வேற மாதிரி பேசுவாங்க, எதுவுமே நீ மனசுல எடுத்துக்காத, நான் உன் கூட இருக்கேன், ஐ லவ் யூன்னு சொன்னார். தட் இஸ் வாட் ஐ நீடட். God has blessed us with everything, I believe, with a good family, with good parents, with good guidance, everything. எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் கூட இருந்திருக்கார். எல்லாரையும் கர்த்தர் அருமையாக வழி நடத்தியிருக்கார். நல்ல பேரண்ட்ஸ், நல்ல சர்ச், நல்ல விசுவாசிகள், உதவி செய்கிறவர்கள் எல்லாரும் இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். My only request is to you all for your prayers because devil is keep on attacking us. நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஏனென்றால் இந்த ஊழியத்தின் பாதையிலே சத்துருவானவன் அதிக போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறான்.
We have two lovely kids, my precious kids. God has to protect them. என்னுடைய இரண்டு அருமையான குழந்தைகளையும் கர்த்தர் அருமையாய் பாதுகாக்க வேண்டும். And this ministry has to become more extraordinary and my dad has to see with his eyes with all the blessings. That's what my wish is. நம்முடைய ஊழியம் மற்ற எல்லா ஊழியங்களை காட்டிலும் சிறந்ததா இருக்க வேண்டும். என்னுடைய தகப்பனவை கண்டு சந்தோஷிக்க வேண்டும். And he has to bless all of us. Thank you for all your prayers and support. I love you all. உங்கள் யாவரையும் நான் அன்போடு நேசிக்கிறேன். எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். Thank you. Amen. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.